யார் வேணும்? சுமித்ரா. யார் தேவி? ஊர்ல இருந்து மாதவன் சார் வந்திருக்காரு, கூட ஒரு பையன் இருக்கான். வீட்டை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா மாஸ்டர்? ஒரு கஷ்டமும் இல்ல. அடே, இது யாரு? சுரேஷா? ஆள் வளர்ந்துட்டா இல்ல? உட்காருங்க மாஸ்டர். நீ உட்கார் சுரேஷ். மாஸ்டர் நேத்தே வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். நேத்தே வரணும்னு தான் நானும் நினைச்சேன், ஆனா இவருடைய சர்டிபிகேட் கிடைக்க லேட் ஆயிடுச்சு. ஆஹா, சுரேஷ்க்கு எஸ்எஸ்எல்சில நல்ல மார்க் இருக்கா? இல்ல. தேவி, என்னக்கா குடிக்க ஏதாவது கொண்டு வா. சரிக்கா. காலேஜ பார்த்தவங்க எங்க குடும்பத்துல கம்மின்னு உனக்கு தெரியும் இல்லையா? ஆனா இவன் அதை எல்லாத்தையும் உடைச்சிட்டான். படிக்கணும்னு இவனுக்கு ஆசை, இவனை சேர்க்கணும்னு அம்மாவுக்கு ஆசை. வசதி இல்லதான், இருந்தாலும் படிக்கணும்னு ஆசை வந்ததுக்கு அப்புறம் தடையா இருக்க கூடாது இல்லையா? இவங்க குடும்பத்து சூழ்நிலை உனக்கும் தெரியும். சுரேஷ்க்கு எந்த குரூப்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கு? சயின்ஸ் குரூப்ல. அதுவும் நல்லதுக்கு தான், டாக்டர் ஆயிடலாம் இல்ல? ஹாஸ்டல்ல சேர்க்கலாம்னா எனக்கு பயமா இருக்கு. உடம்பு தான் வளர்ந்துருக்கே தவிர இவனுக்கு ஒரு குழந்தை புத்தி. இப்போ அம்மா கூட தான் படுப்பான். அது மட்டும் இல்ல, நல்லது கெட்டது சொல்றதுக்கு ஒரு ஆள் கூட இல்லைன்னா இவன் வழி தவறி போயிடுவானுங்கிறதான் இவங்க அம்மாவுடைய பயம். இவன் எங்க வீட்டுல தங்கி படிக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். என்னன்னா இந்த வீட்டுல எப்பவும் தனியா தானே இருக்கேன். பேச்சு துணைக்கு கூட எனக்கு யாருமே இல்ல. ஜெயபால் எப்ப வருவாரு? பிசினஸ் விஷயமா வெளியூர் எங்கேயோ போயிருக்காரு. வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். நீ காலேஜ் போயிட்டு வரதுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. கார் இருக்கு, டிரைவர் கொண்டு போய் விடுவாரு. வேண்டாம், நான் பஸ்லயே போய்க்கிறேன். அட, பரவாயில்லையே, சுரேஷ்க்கு பேச கூட தெரியுது. நான் பேச தெரியாத ஓமியோ இல்ல நினைச்சேன். சின்ன வயசுல மிட்டாய சாப்பிட்டுட்டு என் பின்னாடி ஓடி வந்ததை மறக்க முடியுமா? அக்கா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இதை வந்துடுறேன். என்னடா சுரேஷ், உன்னை பார்த்து ஒரு வாரம் ஆகுது. நானு எங்க அம்மா ஊருக்கு போயிருந்தேன், எங்க மாமாவோட கல்யாணத்துக்கு. அப்படியா? கல்யாணம் நல்லா நடந்ததா? ரொம்ப ஜாலியா இருந்தது. அப்ப உனக்கும் கல்யாணத்துக்கு ஒரு நல்ல பொண்ணா பாத்துற வேண்டியதா? வேணா வேணா, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்ன நீ தனவி சிரிக்கிற? உள்ள வா, ரூம காட்டுறேன். எந்திரிடா. மாஸ்டர் நீங்களும் வாங்க. இதை விட வசதி உனக்கு எங்க கிடைக்கும்? இதுவே உனக்கு அதிகம். என்னவோ ஏதோன்னு பாத்துட்டு இருந்தா மட்டும் பார்த்தாது. எல்லாத்தையும் கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கணும். இனிமே இந்த ரூமுக்கு சொந்தக்காரன் நீதான். நீங்க ரெண்டு பேரும் குளிச்சுட்டு ரெடி ஆயிடுங்க, நான் சாப்பாடு ரெடி பண்றேன். பங்களா வாழ்க்கைங்கிறது தனி சுகந்தாமா. சுரேஷ்க்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே. இவன் புத்திசாலி பையன், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான். தேவி, இன்னும் கொஞ்சம் சாதம் போடு. வேண்டாம். சுரேஷ், உனக்கு சாப்பாடு எல்லாம் பிடிச்சிருக்கா? சுரேஷ், ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? என்னத்தமா சௌக்கியம்? அதாவதுமா, அடுத்தவங்களுக்கு எடுக்க நினைக்கிற அயோக்கிய பசங்க அங்கேயும் இருக்காங்களே. நல்ல வேலை, நீ அந்த ஊரோட இருந்த உறவு முடிச்சுட்டு வந்துட்ட. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு தடவை கூட நீ ஊருக்கு வரவே இல்லையே. அங்க இருக்கிறவங்களை பார்க்கணுங்கிற ஆசை உனக்கு இல்லையா? நான் பிறந்த ஊரையும் வீட்டையும் என்னால எப்படி மறக்க முடியும்? ஒரு தடவையாவது நான் அந்த ஊருக்கு வரணும்னு தோணும். ஊர்ல இருக்கிற எல்லாரையும் நான் பார்க்கணும். என்ன சுமித்ர யோசனை? சச்சே, ஒண்ணு இல்ல, நீங்க சாப்பிடுங்க, எனக்கு போதும். சுரேஷ், நீ கிராமத்துல இருந்த மாதிரிலாம் இங்க இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். உதவி செய்யறவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது.
அப்போ நான் வரட்டுமாமா? இவனை உங்ககிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாச்சு. இதை வச்சுக்க. என்ன மாஸ்டர் இது? இவனுடைய செலவுக்கு இது பத்தாதுன்னு தெரியும். இருந்தாலும் மாஸ்டர், நான் வேற, நீங்க வேறயா? சுரேஷ் என்ன, எனக்கு அண்ணியனா? என் நினைவுகளுக்கு அடையாளமா இருக்கிறவன் தான் சுரேஷ். இவன் இங்க இருக்கிறது எனக்கு ஒரு துணையாச்சு, என்னோட தனிமைக்கு ஒரு ஆதரவு. அப்போ நான் போயிட்டு வரேன். அடிக்கடி நான் வருவேன். உனக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு லெட்டர் போட மறக்காத. ஜெயபாலன் நான் விசாரிச்சேன்னு சொல்லுமா? பட்டுமா? ஊர்ல எல்லாரையும் நான் விசாரிச்சுதான் சொல்லுங்க மாஸ்டர். வா சுரேஷ். சுரேஷ். சுரேஷா? எந்த சுரேஷ்? சுரேஷ் ராஜன். ஓ, சுரேஷ் பிளஸ் ராஜன். சுரேஷ் ராஜன். எந்த ஊர்? சுமித்ரா அக்கா ஊர் தான். எதுக்கு வந்த? காலேஜில் அட்மிஷன் கிடைச்சது, இங்க தங்கி படிக்கலான் வந்த. என்னது? சுமித்ரா அக்கா, உங்க வீட்டுக்காரர் வந்துட்டார் போல இருக்கு. இவன் நம்ம டிரைவர் சோலையப்பன். வண்டி சர்வீஸ் பண்ணியாச்சு சோலையப்பன்? பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம கொஞ்சம் வெளியில போகணும். நீ வா சுரேஷ், இந்த ஊரிய சுத்தி பார்க்கணும். இல்ல, எனக்கு ஒரு துணையாச்சு. என்ன பயந்துட்டீங்களா? நானு இந்த வீட்டு டிரைவர். சுரேஷ், ஸ்ரீதர் பாக்குறதுண்டா? ஸ்ரீதர் சௌக்கியமா இருக்காரா? அவர் என்ன பத்தி ஏதாவது கேக்குறதுண்டா? பொறுப்புறதுக்கு முன்னாடி பார்த்தேன். சுமித்ராவை பார்த்தா ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்ல சொன்னாரு. உங்களை மறக்க முடியலன்னு சொன்னாரு. நடக்கும்போது திரும்பி பார்த்தா கால் தடிக்க விழுந்துருவன். நீ தானே சொன்ன. வா சுரேஷ். நான் ஸ்ரீதரோட பேசிட்டு இருந்தத யாருக்கிட்டயும் சொல்லிடாத. என்ன சொல்லுவியா? நல்ல பையன். சொல்லேப்பா, ஷாப்பிங் போகணும். சுரேஷ் கொஞ்சம் பேண்ட் ஷர்ட்ஸ் வாங்கணும். காலேஜுக்கு போறான் இல்ல, இனிமே இந்த வேஷ்டி எல்லாம் கட்டக்கூடாது. டிப் டாப்பா இருக்கணும். என்ன, சின்ன வயசுல உன்கிட்ட இருந்த கூச்ச சுபாவம் இன்னும் உன்னை விட்டு போகல. வா வண்டியில வந்து உட்காரு. சுரேஷ், ஆஹா, சூப்பர் ஐடியே. இப்ப உன்னை பார்த்தா அஜித் மாதிரி இருக்க. இப்படிதான் இருக்கணும். நீ ஸ்டைலா நடந்து வச்சுக்கோ, எல்லா பொண்ணுங்களும் ஊப்பி நடந்து வருவாங்க. நேரம் ரொம்ப ஆயிடுச்சு, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு தூங்கப்போ.
நாளை காலையில காலேஜுக்கு போகணும் இல்ல, தனியா படுக்கிறதுக்கு பயம் ஒண்ணு இல்லையே. உனக்கு பயமா இருந்தா என் பக்கத்துல வந்து படுத்துக்கோ. இல்ல வேண்டாம். குட் நைட். குட் நைட். ஓ, உனக்கு ஸ்விட்ச் எங்க இருக்குன்னு தெரியும்ல? தெரியும். வரங்க. நல்ல படிக்கணும். ம், சரி சொல்லேப்பா, பாத்து போ. ஓகே மேடம். எதுவும் கரெக்டா பண்ணாதீங்கடா. ஓகே ஓகே. பார்த்தா புதுமுகமா தெரியுது. என்ன பேரு? சுரேஷ் ராஜன். எதுக்கு ரெண்டு பேர் வச்சிருக்க? ஏதோ ஃபிகர் பார்க்க ஓகே நிக்கறடா. படிச்சு டிகிரி வாங்கலாம் தானே காலேஜுக்கு வந்திருக்க தம்பி? முதல்ல சீனியர்களுக்கு தட்சிணை கொடுத்துரு போ. ஆமா, எந்த குரூப்? சயின்ஸ் குரூப். ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? ஏய், தண்ணி அடிச்சிருக்கியா நீ? கஞ்சாவாது அடிச்சிருக்கியா? பொண்ணுங்க பின்னால சுத்தி லவ் லெட்டராக கொடுத்திருக்கியா? அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவோமா? எவ்வளவு பணம் வச்சிருக்க? கையடுமா. 100 ரூபீஸ். ஆளுக்கு ஒரு பாக்கெட் சிகரெட். இங்க பணம், இங்க பணம். உன் பேர் என்ன? இனிமே என்கிட்ட பணம் இல்ல. நான் அதை கேட்கல. உன் பேர் என்ன? சுரேஷ் ராஜன். வா. என்ன கரெக்டா பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போனல, பணத்தை திருப்பி கொடு. நீ என்ன அவனுக்கு சப்போர்ட்டா? பணத்தை திருப்பி கொடு. குடுக்கலனா சொல்லு. விடுங்கடா, விடுங்கடா. பணத்தை கூற இந்த வாங்க. உங்களுக்கு பணம் தேவைன்னா என்ன கேளுங்கடா. அப்பாவை பசங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போங்கடா, போங்க. சரி சரி, வாங்கடா போலாம். ஃபர்ஸ்ட் இயர்ல? ஆமா. பேர் என்ன சொன்ன? சுரேஷ். சார் வரேன், அப்புறம் பார்க்கலாம். காலேஜ் போன முதல் நாளே கலாட்டா ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, நான் ஒண்ணும் பண்ணல. அவங்க தான் எங்கிட்ட இருந்து காசை புடிங்கிட்டாங்க. போட்டும், கவலைப்படாத. அந்த பையன் மட்டும் அவங்க வரலனா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? உங்க காலேஜ்ல கோ எஜுகேஷனா? உங்க காலேஜ்ல ஆண்களும் பெண்களும் ஒன்னா படிக்கிறீங்களான்னு கேட்டேன். அப்போ ஜாலியா பொழுது போகுன்னு சொல்லு. காலேஜுக்கு போனா பசங்க லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீ பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். காதல் கதல் பண்ணிட கூடாது. என்ன? நான் ஏன் காதல் பண்ணணும்? ஸ்ரீதர் என்ன மாதிரி அழுதுட்டு இருக்கவா? சுமித்ராக்கா, நான் உங்களை வேதனைப்படுத்துறதுக்காக சொல்லல. தெரியாம? எனக்கு தெரியும். பரவாயில்ல, என்ன இருந்தாலும்
என்னோட பாவத்தை நான் வருத்தப்படல. அப்போ புத்தகத்தை திறந்து வச்சுட்டு தூங்கிடல இல்ல, படிச்சுட்டு தானே இருந்த. சரி சரி படி, நான் தூங்க போறேன், எனக்கு தூக்கம் வருது. குட் நைட் சுமித்ரா அக்கா. ஓகே குட் நைட். ஹாய். கிளாஸ்க்கு இன்னும் டைம் இருக்கு சுரேஷ், கொஞ்சம் உட்காந்து பேசிட்டு போலாமா? சரி. உக்காரு. நீ தம்மடிக்க மாட்டல்ல? ஐயோ இல்ல போடா போடா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா இதெல்லாம் வேணும்டா, இந்த காலத்துல பொண்ணுங்களே தம்மடிக்கிறாங்க. என் கசன் பிரதர் நேற்று சிங்கப்பூர்ல இருந்து வந்தான், நிறைய ஃபாரின்ஸுகளை கொண்டு வந்தான், நான் ரெண்டு பேக்கெட் அவங்கிட்டேன். இந்தா உன்னு புடி. ஐயோ வேண்டாம், எனக்கு பழக்கம் இல்லை. அட இன்னிலேருந்து பழக்கப்படுத்திக்கேன். வேண்டாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் கிளாஸுக்கு போகிறேன். ஆ ஃபஸ்ட் ஹவர் கிளாஸுக்கு நான் வரல, நீ போ. ம். நான் வந்து இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் ஜெய்பால் அண்ணன் வரவே இல்லை. கொஞ்ச நாளா பாக்குறேன் அண்ணிய, நானும் உனக்கே இவ்வளவு வேதனையா இருக்கே, அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? அக்கா உண்மையே சொன்னா இதெல்லாம் என்னோட தலையெடுத்து என்ன உயிருக்கு உயிரா காதலிச்ச என் ஸ்ரீதர சுமித்ரா, இங்க பாருமா, உன் அப்பாவோட குணம் உனக்கு தெரியல, நாங்க எது செஞ்சாலும் அது உன் நன்மைக்காகத்தா. நீ அந்த ஸ்ரீதர மறந்துடுமா, ஊரு பேரு ஜாதி மதம் எதுவும் தெரியாத ஒருத்தனுக்கு உன்னை எப்படி நாங்க கட்டி கொடுக்க முடியும்? உனக்கு கீழே ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்கள பத்தி யோசனை பண்ணியா? என்னால முடியாது, இதுக்கு பதிலா என்ன கொண்டு போட்டுடுங்க. நீ இப்படி எல்லாம் பேசாத, உங்க அப்பா ஏற்பாடு பண்ண கல்யாணம் நடந்தே தீரும். என்னடா சிதறன போறாரு, எங்க எங்கயோ வெளியூர் போறாராம், வேலை கிடைச்சா திரும்பி வருவோம் போறாரு. உனக்கு கொடுக்க சொல்லி என்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தாரு, அதை நான் எடுத்துட்டு வரும்போது அந்த ராமுய வாங்கி வச்சுக்கிட்டாரு. நான் போட்டா உங்க அப்பா பார்த்தா என் காலை ஒடிச்சிருவாரு. நான் போறேன். அன்புள்ள சுமித்ரா, நம்மளுடைய காதல் எந்த காலத்திலையும் உங்க வீட்டு குடும்பத்துக்காரங்க ஏத்துக்குவாங்கன்னு என்னால் நம்ப முடியல. நான் கூப்பிட்டா அவங்களை எதிர்த்துக்கிட்டு நீ என் கூட வந்துடுவேன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு அந்த தைரியம் இல்லை. இந்த சூழ்நிலையில உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியுமான்னு தோணலை. நேத்து உங்க அப்பா என்ன பார்த்தாரு, உனக்கு புதுசா வந்திருக்கிற வரனை பத்தி என்கிட்ட சொன்னாரு. எல்லா வகையிலும் உனக்கு அதுதான் நல்லது, வேதனையா இருந்தாலும் நாம பிரியணும். நான் இந்த ஊரை விட்டே போறேன், உன்னை கடவுள் காப்பாத்துவாரு, உன்னை என்றும் மறவாத ஸ்ரீதர். அது ஒரு சூழ்ச்சின்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. பாம்பேல ஒரு வேலை கிடைச்சதுன்னோ, அந்த வேலையில சேர்ந்த பிறகு உடனே திரும்பி வருவேன்னோ எனக்காக காத்துட்டு இருந்ததா என் ஸ்ரீதர் உன்கிட்ட கொடுத்த லெட்டர்ல எழுதியிருந்தாரு. ஆனா அதுக்கு பதிலா
என்னோட மாமா ராமு ஐயா கையால எழுதின பொய்யான லெட்டர் தான் எனக்கு கிடைச்சது. பாவம் என் ஸ்ரீதர், ஆசையோட ஓடி வந்து பார்த்தப்ப நான் இன்னொருத்தருக்கு மனைவி ஆயிட்டேன். நான் பாவிட சுரேஷ், உண்மையிலே பாவி. ஒருவேளை நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா. கரெக்ட் சுரேஷ், பட் அந்த சூழ்நிலையில என் இடத்துல எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் அதைத்தான் செஞ்சிருப்பான். எனக்கு எல்லாமே நீதான் சொன்ன ஸ்ரீதர். பயந்து போய் ஒரு கோழிய போல ஊரை விட்டு ஓடினப்ப அந்த எண்ணம் தான் அன்னைக்கு எனக்குள்ள தோணுச்சு. வேற வழியும் தெரியல. எனக்குள்ள ஒரு வைராக்கியம், இனிமேலும் ஏமாறக்கூடாதுங்கிறது தான். அப்படியே ஒண்ணு செஞ்சிருக்கலாம், தற்கொலை படிக்கிறது. அதை என்ன செய்யல, அது என் தவறுதான். அதுக்கு எனக்கு தைரியம் வரல. அம்மா பிச்சை போடுங்கம்மா. விடிஞ்சா போதும், தட்ட தூக்கிட்டு வந்துருவீங்களே. இங்க ஒண்ணு இல்ல, வெளியில போ. சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுதுமா. இப்பதானே சொன்னேன் ஒண்ணு இல்லைன்னு. என்னையா எங்க வந்த? பிச்சை கட்டு வந்த சாமி. சின்னம்மா ஒண்ணு இல்லன்ட்டாங்க. சின்னம்மாவா? அதிகாரியா சின்னம்மா? அதோ நிக்கிறாங்களே. வா என் கூட வா. அட தைரியமா வாயா. அவளுக்கு அந்த அளவுக்கு திமிர் வந்துருச்சா? ஏய் இவனுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரடி? என்னடி ஆட்டுற? யோ இந்த வீட்டுல அதிகாரம் எனக்கு தான். ஆளினால் நான் தான். எதை சொல்றதா இருந்தாலும் நான் தான் சொல்லணும். இவ இல்ல, நான் சொல்றேன். இப்போ உனக்கு பிச்சை இல்ல, போயிடு. போன்னு சொல்றல்ல, ஓடு. யோ உன் முன்னாடி நான் சாதாரண பிச்சைக்காரன், ஆனா நீ இருக்கிறிய பெரும் பிச்சைக்காரன். பிச்சை மட்டும் இல்ல, எச்ச. என்ன சிரிப்பு? ஒண்ணு இல்ல, அவன் பிச்சை எச்சனை எங்க ஊர்ல இருக்கிற பண்ணையார பத்தி சொல்லிட்டு போறான். என்ன பத்தி சொன்ன நினைச்சுக்கிட்டியா? புரியுது புரியுது. ஒழுங்கா தண்ணி அடி. An individual organism does not live alone. Each living organism is a part of biotic community, a group of organisms inhabiting a common environment and interacting with each other. Each species, moreover, fits into its community in a unitional way. It has... Excuse me, sir. Yes? Suresh Rajan, can you talk to me? Suresh, you are wanted. என்ன உன்னை தான் கூப்பிடுறாங்க. என்ன நான் உன்னை கூப்பிட்டு அவ்வளவு நேரமா நிக்கிறேன், நீ என்ன போஸ்ட் கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். கிளாஸ் நடக்கும்போது வந்து டிஸ்டர்ப் பண்றியா? லெக்சரர் என்ன நினைப்பாரு? ஆமா நீயும் லெக்சரரும். நான் உன் கிளாஸ்க்கு டபுள் பர்பஸ் தானே வந்தேன். ஒன்னு, உன் கிளாஸ்ல ரெண்டு மூணு சூப்பர் ஃபிகர் இருக்கு, அதை பாக்குறதுக்கு தான். ரெண்டாவது ஒரு அற்புதமான பொருளை உனக்கு காமிக்க. பெல் அடிச்சதுன்னா பசங்க நாயமாய் வந்து விழுவாங்க. என்ன விஷயம்? அப்படி கேளு, சொல்றேன். எங்க அப்பாவோட சீக்கிரம் டேபிள் எடுத்துட்டு வந்தேன். இன்னும் நிறைய இருக்கு, ஒவ்வொன்னும் எடுத்துட்டு வந்து காட்டுறேன் பாரு. இப்படிலாம் முடியுமா வின்சென்ட்? பின்ன இல்லையாடா, இத்தனையும் பார்த்துட்டு கேள்வி கேட்கிற பாரு. நீ ஒரு குழந்தை பையன்டா, உனக்கு ஒரு மேட்டரும் புரிய மாட்டேங்குது. சரி விடு, எல்லாத்தையும் சீக்கிரமாவே தெரிஞ்சுக்குவ. நான் தான் உன் பக்கத்துலயே இருக்க போறேனே. இத ஒரு இழு இழுடாண்ணா. பரவாயில்ல, நானும் ஆரம்பத்துல இப்படிதான் இருந்தேன். இத பாரு. இப்படிதான்
நம்ம ரெண்டு பேருக்குள்ள வயசு வித்தியாசம் ரொம்ப இருக்கு. இருந்தும் நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம்னா காலேஜ் ஃபுல்லா ஒரே பேச்சு. சுரேஷ், நான் ரொம்ப பேர் கூட பழகிறேன், ஆனா எல்லாருக்குமே என் காசு மேல தான் கவனம். எல்லா பசங்களுக்கும் உன்னை தவிர. அருவேங்க வந்துட்டானுங்க, அந்த புக்கை கொடு. அவனுக்கு அந்த பக்கம் போயிட்டானுங்க போல இருக்கு. நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? இந்த மாதிரி பண்றது தப்பு இல்ல? தப்பா மடையா? நீ நினைக்கிறமா இதெல்லாம் தப்பான விஷயம் இல்லடா. அவங்க அதை வெளியில சொல்ல மாட்டாங்க. வயசு அதிகமானவங்க கூடவா? பின்ன இல்லையா, நீ நிறைய படிக்கணும்டா. டேய், நீ சில இடங்கள்ல பாத்துக்கலாம், சில பெண்கள் நம்மள உத்து பாப்பாங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட கொஞ்சி கொஞ்சி பேசுவாங்க, இடிப்பாங்க, புடிப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற? எல்லாம் அதுக்குதான். நீ ஒரு குழந்தை பையன்டா, எல்கேஜி. சில பேர் நம்மள உத்து பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட கொஞ்சி கொஞ்சி பேசுவாங்க, இடிப்பாங்க, புடிப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக நினைக்கிற? எல்லாம் அதுக்குதான். நீ ஒரு குழந்தை பையன்டா, எல்கேஜி. தனியா படுத்துக்க பயம் ஒண்ணு இல்லையே. பயமா இருந்தா என் பக்கத்துல வந்து படுத்துக்கோ. என்ன சுரேஷ், தனியா வர? ஏன்
உன் கூட கொஞ்சம் பேசலான்னு பார்த்தா எப்பவும் பாடிகார் மாதிரி அந்த வின்சென்ட் கூடவே இருப்பா. உனக்கு தெரியாதனால சொல்றேன், அந்த வின்சென்டோட பழக்கம் அவ்வளவு நல்லது இல்ல சுரேஷ். ஏய், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, வின்சென்ட் ரொம்ப நல்லவன். இன்னும் குழந்தை தனும் உன்ன விட்டு போகல, அதான் உன்ன லைக் பண்றேன். வர வா வின்சென்ட், கம் ஆன். சுமித்ராக்கா, சுமித்ராக்கா வா. நான் அடிக்கடி சொல்லுவேன்ல வின்சென்ட், இவன் தான். ஹலோ. ஓ, புரிஞ்சது புரிஞ்சது. காலேஜ்ல வெளில இல்ல உட்காரு. இது வந்துரு. சரி வின்சென்ட், உன் வீடு எங்க இருக்கு? நான் இங்க டவுன்ல தான் தங்கியிருக்கேன், சொந்த ஊர் மதுரை. ஜஸ்ட் சுரேஷோட வீட பாத்துட்டு போலாம் தான் வந்திருக்கேன். நீயே அதான் நீங்க இருக்கீங்களே. நானா? என் கூட எவ்வளவு நேரம் தான் பேசுவா? பேசறதுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் வேணா? அது சரி, சுரேஷ் எப்படி, ஒழுங்கா படிக்கிறானா? வீட்ல ஒண்ணா படிக்கிறது காணோம். அவன் தான் கிளாஸ்ல நம்பர் ஒன் பிகர் ஆச்சே. நம்பர் ஒன் எல்லாம் படிப்புலயும் இருந்தா சரி. டீ சாப்பிடு. அப்ப நான் வரேன். என்ன இவ்வளவு சீக்கிரம்? ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு, அப்புறம் வரேன். அப்பப்ப வந்துட்டு போ, சுரேஷ்க்கும் போர் அடிக்காது, எனக்கும் சந்தோஷமா இருக்கும். இப்பதான் வீடு தெரிஞ்சு போச்சே, அடிக்கடி வரலாமே. வரேன். ஓகே, வரேன்டா. என்ன சொல்ல பண்ண சுரேஷ், ஒன்னும் நினைச்சுக்காத, தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு? நேத்து ராத்திரி நடந்ததுல நீ கூட பாத்தியே. சத்தியமா யாருக்கிட்டயும் சொல்லிடாத. இதான விஷயம், நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் நீ நல்ல பையன்தான், இருந்தாலும் என்னோட கெட்ட காலம் யாருக்கிட்டயாவது புடுங்கிடுவாங்க, அதனாலதான். ஆனா இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். பயப்படாதீங்க சொல்ல பண்ண, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சத்தியமா? சத்தியமா. என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. சத்தியமா? அது பொண்டாட்டி வேற ஊர்ல இல்லையா, பார்த்து 3 மாசம் ஆச்சு. கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். என் நிலைமை உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுரேஷ், உனக்கு இதே மாதிரி ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்ல. நீ பயப்படாம என்கிட்ட சொல்லு, நான் இருக்கல்ல. என்ன சரி, நான் போறேன். யார்கிட்டயும் சொல்லாத, சமாளிச்சிட்டேன். ஒரு வழியா இவனை செட்டப் பண்ணிட்டேன். தப்பிச்சாண்டா சாமி. சுமித்ராக்கா, நான் போய் பால் காய்ச்சறேன். இவ்வளவு நேரம் எங்க இருந்த? வா உட்கார். எவ்வளவு நல்ல சீனு. சில இடங்களில் பார்த்தது இல்ல, சில பெண்கள் நம்மளை உத்து பார்ப்பாங்க, அது மாதிரியே நம்ம கிட்ட கொஞ்சி கொஞ்சி பேசுவாங்க, இடிப்பாங்க, பிடிப்பாங்க. எல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற? எல்லாம் அதுக்கு தான். ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சோம், சொதப்பிட்டு வந்துட்டீரா.
சுமித்ராக்காக்கு தெரிஞ்சா என்னடா பெரிய சுமித்ராக்கா? நான் சொல்றது கேள்டா, இந்த மாதிரி விஷயங்கள்ல பெண்கள் வெளியில காட்டிக்காம புடிவாதமா தாண்டா இருப்பாங்க. எனக்கு பயமா இருக்கு வின்சென்ட். அப்போ நீ ஒரு வேலை செய், வா வா உக்கார். நான் உன்னை கேக்குறேன், தப்பா நினைக்காத, இந்த சுமித்ரா அக்கா உனக்கு என்ன சொந்தமாடா? சொந்தம்லாம் இல்ல, ஒரே ஒரு காரங்க. அது மட்டும் இல்ல, நான் சின்ன பிள்ளை இருக்கும் போதே சுமித்ரா அக்காக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். அப்ப கூட பிறந்தவ இல்லையா? இல்ல, அவ புருஷன் வீட்டுக்கு வரது இல்லையா? வருவாரு எப்பவாவது. உண்மையை சொல்ல போனா அது ஒரு கதை, அப்புறமா சொல்றேன். உன் செலவெல்லாம் அவங்க தான் கவனிச்சுக்கிறாங்களா? அட கடவுளே, அடுத்த ஜென்மத்திலேயாவது என்ன ஒரு சுரேஷ் ராஜனா படையப்பா. முந்தா நாள் கொடுத்த சரக்கு எப்படி இருந்துச்சு? அதை அடிச்சுட்டு தூங்க போகும்போதுதான் சோலையப்பன் லீலை. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சரக்குடாது. என் டாடியும் மம்மியும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை ருசி பார்த்தேன். கொஞ்ச நாள்ல அவங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க, நான் இதுக்கு அடிக்ட் ஆயிட்டேன். அப்புறம் ஒரு நாள் கல்யாண ஆகாத என் அக்கா கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சப்போ ஒரு நாலு டோஸ் ஒன்னு அடுத்தேன். ஐயோ கடவுளே, சார் பெட்டி ரொம்ப கஷ்டம். எனக்கு என்னவோ இன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு தோணுச்சு. சுரேஷ், அத எங்க ஊர்ல மாதவ மாஸ்டர் கரல்ல அவங்க மருமக பையன், இந்த ஊர்ல காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சு வந்திருக்கா. உனக்கு தெரியல சுரேஷ்? இவனுக்கு அதிகமா தலைவலியா, அதான் கொஞ்சம் மருந்து தடவி கொடுத்துட்டு இருந்தேன். இந்த ஒரு ரூம்ல போய் படுத்துக்கோ, இதை எடுத்துட்டு போ.
வேண்டாம். உக்கார் சுரேஷ், உக்காரு. ஸ்கூல்ல சுரேஷ் தான் எல்லாத்திலையும் ஃபர்ஸ்டா வருவா. இவனை இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்ததில்ல? பார்த்ததில்ல, ஆனா இப்படி ஒரு பையன் இருந்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். உன் பழைய காதல் இல்லையே சொன்னவங்க கிட்ட இருந்து. படிக்கிறதுக்கு வீட்டை விட சௌரியம் ஹாஸ்டல் தானே, ஒத்தாசிக்காவது ஆள் இருக்குமே. அவன் வீட்டை விட்டு வெளியில போய் தங்கி பழக்கம் இல்ல. ஓஹோ, அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. இவன் சின்ன குழந்தையா? ஏ, நீ என்ன ஒன்றும் சாப்பிடாம இருக்க? நான் வேணா அந்த பிரின்ஸிபால்கிட்ட சொல்லி ஹாஸ்டலில் ஒரு ரூம்க்கு ஏற்பாடு பண்ணுறேன். படிக்கிறதுக்கு வீட்டை விட வசதி ஹாஸ்டல் தான். சுரேஷ், என்ன இது, எங்க போற? நான் ஹாஸ்டல்லையோ லாட்ஜ்லயோ போய் தங்கி படிச்சுக்கிறேன். ஓ, அவர் பேசினதை கேட்டு சீரியஸ் ஆயிட்டியா? நீ வேதனைப்படுற அளவுக்கு அவர் ஒன்றும் தப்பா சொல்லிடலையே. அவரோட சுபாவமே அப்படித்தான். வீட்டு ஞாபகத்துல படிக்காம இருந்துடுவியோன்னு நினைச்சுதான் அப்படி சொன்னாரு. அதுக்குள்ள கோவம் வந்துடுச்சா? என்ன இருந்தாலும் நீ என்னை தனியா விட்டுட்டு போயிடுவியா? நீயும் போயிட்டினா எனக்கு இந்த வீட்டுல யாரு இருக்கா? தனியா இல்லையே, உங்க வீட்டுக்காரர் தான் கூட இருப்பார்ல. அதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன், ஆனா அப்படி இல்ல. எல்லாம் பகல் கனவு மாதிரிதான். சுமித்ரா, சுமித்ரா, எங்க போய் தொலைஞ்சாவ? சரி, நீ காலேஜ் போயிட்டு வந்துட்டு. ஏய், இவ்வளோ நேரம் எங்கடி போன? நான் இருக்கும் போதே அவன் கூட கொஞ்சிக்கிட்டு இருக்கியா? எவனோ சாப்பிட்ட எச்சில் தானடி எனக்கு கிடைச்சது. நீயும் உன் குடும்பமும் என்ன ஏமாத்திட்டீங்க. உனக்கு எந்த வகையில நான் குறை வச்சதில்ல சொல்லு. வச்சிருக்கா? அவன் இருந்தா நான் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை.
சொல்லிட்டு தொடக்கூடாதா? நானே ஐயாவை பார்த்து நடுங்கிக்கிட்டு இருக்கேன். ஐயா அந்த வீட்டுக்கு வந்துட்டு போனாலே பூகம்பம் தான். மந்திரிங்க வந்தோடனே போலீஸ்காரங்க நடுங்குவாங்களே அந்த மாதிரி. ஏன் அப்படி? ஏன்பா, மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது பொறுமை இருக்கணும் இல்லையா? சதாசர்வ நேரமும் கடிச்சு கொதறனா? ச்சே, அடுத்த வாரத்துல இருந்து ஜெய்பால் சார் இங்கதான் தங்க போறாராமே. அதெல்லாம் அவளை கேரண்டியா சொல்ல முடியாது. அவருக்கு எப்போது சுமித்ரா அம்மாவோட ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த வீட்டுக்கு வருவாரு, தங்குவாரு, குளிச்சுட்டு போயிடுவாரு. ஆனா இந்த தடவை நிரந்தரமா இங்கே தங்க போறாரா? பாவம், இந்த சுமித்ரா அம்மா எவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக்கிறாங்க, அதுவும் இந்த சின்ன வயசுல. அவர் எங்கதான் போவாரு? ஐயா, இந்த விஷயம் உனக்கு தெரியாதா? இங்க வா, இங்க வா, வா. யாருக்கிட்டயும் சொல்லிடாத. ஐயாவுக்கு ஒரு ஸ்டெப்னி இருக்கு. அவ வீட்டுல அவருக்கு வசியம் பண்ணிட்டதா தேவிதான் என்கிட்ட சொன்னா. அந்த வீடுதான் ஐயாவுக்கு சொர்க்கம். அவரு அங்கதான் தங்குவாரு. சுமித்ரா அக்காவோட அவ அழகோ? அட போயா, நல்லா கேட்டுக்க. சுமித்ரா அம்மா மாதிரி ஒரு அழகான பொண்ணு இந்த ஏரியாவிலயே கிடையாது. அவ கிடக்குறா. அவகிட்ட இவர் எதை பார்த்து மயங்கி தவமா கிடக்கிறாருன்னு தான் யாருக்கும் தெரியாத ரகசியம். மனுஷன் புத்தி குரங்குன்றது சரிதான், இது ஊரறிஞ்ச விஷயம். இது சுமித்ராக்காக தெரியாதா? தெரியாம என்ன, பின்னே இவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க. தம்பி, கல்யாணங்கிறது ஒரு விலங்கு மாதிரி, அதை மாட்டியாச்சுன்னா அதுல இருந்து மீள்றது கஷ்டம். பாவம் சுமித்ரா அம்மா, அவங்க மனசுலையும் எவ்வளவு ஆசைகளை வச்சிருப்பாங்க. அப்போ அவங்களா இருக்கிறதுனாலதான் எல்லாத்தையும் அடக்கி ஒடக்கி வச்சிருக்காங்க. வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரத்துக்கு வேலி தாண்டி போயிருக்கோம். என்னதான் இருந்தாலும் சின்ன வயசு பாரு. சரி, நான் சமயக்கட்டில் போய் தேவி இருக்கலான்னு பார்த்துட்டு வரேன். இல்லை, டீ இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். தேவி, தேவி, எங்க இவ? எங்கேயாவது படுத்துட்டாளா? இந்த பசி வந்துட்டா மட்டும் அடக்கவே முடியாது. எங்க போனா இவ? தேவி, என்ன, எங்க இருக்கிற? நான் குளிக்கிறேன். எங்க பார்க்கலாம்? ஏமியா வயசு, ஏமியா பொங்கலு. தடுக்கலாம். చలేస్తుందే నాకు, నేను రానా దేవి? తట్టుకోలేకపోతున్నా అమ్మ బాబోయ్. நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய பத்தி நினைச்சு பார்க்க கூட என்னால முடியாது. என்ன எழுதுற? காதல் கடிதம். இது ஒரு கான்வென்ட் ஃபிகர். இவளுக்கு புரியணும்னா நான் இங்கிலீஷ்ல தான் எழுதணும். ஆனா நான் இங்கிலீஷ்ல எழுதுனா அந்த ஆண்டவனை கூட புரியாது. அதான் தமிழ்லயே விளையாடுறேன். தமிழை எப்படி எல்லாம் வளர்க்கறேன் பத்தியா? இது இந்த லெட்டரோட எத்தனாவது காப்பி தெரியுமா? அது இருக்கட்டும், நீ யாருக்காவது லவ் லெட்டர் கொடுத்திருக்கியா? நீ எந்த உலகத்துல இருக்க? நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லல. நீ எந்த பொண்ணுக்காவது லவ் லெட்டர் கொடுத்திருக்கியோ? இல்ல. ஷேம், ஷேம். அப்புறம் எதுக்குடா காலேஜுக்கு படிக்க வரீங்க? ஒரு நாலஞ்சு ஃபிகருக்காவது லவ் லெட்டர் கொடுக்காத பசங்களை அங்கீகாரம் பண்ணக்கூடாதுங்கிறதான் என் அபிப்பிராயம். என்ன முடிக்கிற? நீ வருத்தப்படாத, உனக்கு தான் லவ் லெட்டர் கொடுக்க ஒரு ஆள் இருக்க. யாரு? உன் கிளாஸ்மேட் நிஷா. என்ன எழுதுட்டா? நீ வெறும் கையெழுத்து மட்டும் போடு. ஐயோ, வேண்டாம். உன்னை ஒரு ஹீரோ ஆக்கலாம் நினைச்சா அது நடக்காத போல இருக்க. சரியாத விடு, என் முயற்சியாவது பலிக்கட்டும். என் இதயத்தை கவர்ந்து விட்ட புஷ்பமே. இது யாருக்கு? உஷாவுக்கு. அப்போ அது? இது சுஜாதாவுக்குல்ல. என்னடா வாய் பழக்கிற? இதெல்லாம் எழுதி முடிச்சிட்டு தான் ராஜிக்கும் சரளாவுக்கும் ஒவ்வொன்னு எழுதணும்.
நீ எந்த மனதின் மந்தாரை மலராம். என்ன சூப்பர், வா வா போடு, பசி வயத்தை கிள்ளுது, முருங்கைக்காய் மட்டும் நிறைய போடு, இப்போதைக்கு எனக்கு அதான் தேவை. ஆயிடுச்சா கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கல, சாப்பாடு ஆயிடுச்சான்னு கேட்டேன். வா. அது சரி, உனக்கு எத்தனை வயசு ஆகுது? 20 வயசு. 20 வயசு ஆகுதா? இதே நீ எத்தனை வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்க போற? போய் சீக்கிரமா சாப்பிட்டு தொலை, இதெல்லாம் கழுவி வச்சுட்டு நான் போய் படுத்து தூங்கணும். கரெக்ட், ரெண்டு பேரும் சேர்ந்து தூங்குற டைம் ஆச்சுல்ல. போயா சுமித்ரா அக்கா கிட்ட 50 ரூபாய் கேட்டிருந்தீல, இந்தா. என்ன குறையுது? 50 ரூபாய் தான் கொடுத்தாங்க, நான் 30 ரூபாய் எடுத்து லேகி வாங்கணும். என் உடம்பு பெருக்க வச்சு உன்னை திருப்திப்படுத்தணும். ஆமா, பெரிய பயில்வன். என் உடம்ப கேவலமா பேசாத, இன்னொரு சான்ஸ் எனக்கு கொடுத்து பாரு, தெரியும். கரும இந்த உருளைக்கிழங்க பார்த்தாலே ஒரே கேஸா வருது. வின்சென்டா வா உக்காரு. ஷார்ப் 5, நான் கரெக்டா வந்துட்டேன். ஐயோ, நீ வருவேன் சொன்னதே நான் சுரேஷ் கிட்ட சொல்லவே மறந்துட்டேனே. அவன் ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போயிருக்கான். ஓ மை காட், அப்ப வர லேட் ஆகும். இல்ல, அவன் இப்ப வந்துருவான். மூணு நாலு நாளா வீட்டு ரூம்குள்ள அடைஞ்சு கிடந்தா போர் அடிக்கும் இல்லையா? அதான் போயிட்டு வான்னு சொன்னேன். நான் கூட ஒரு டூர் போயிருந்தேன் திருநெல்வேலி மாமா வீட்டுக்கு, அங்க துரத்தி விட்டாங்க, இங்க வந்துட்டேன். துரத்தி விட்டாங்களா? மாமா வீட்டுல எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களாச்சே. தேவி, ஐயோ ப்ளீஸ், டீ எல்லாம் வேண்டாம், நான் இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா, சுரேஷன் வந்துருவான். இல்ல, அவன் வர லேட் ஆகும், நீங்களே சொல்லிடுங்களேன், நான் வரேன். ஐயோ, அந்த நாலு விஷயத்த மறந்தே போயிட்டேன், நாளை கொண்டு வரேன். சரி வரேன். சுரேஷ், சுரேஷ். என்ன தேவி? நான் மார்க்கெட்டுக்கு போறேன், சுமித்ரா அக்கா என்ன கேட்டாங்கன்னா சொல்லிடு. சரி. தேவி மார்க்கெட்டுக்கு போயிருக்கா? சுரேஷ், சுரேஷ் கொஞ்சம் இங்க வாயே. என்ன சுமித்ரா அக்கா? சுரேஷ் கொஞ்சம் இங்க வாயே, இந்த வாழ்வை மூட முடியல. ஆ
பூ. சொல்லிருப்பாங்களோ வீட்டுக்கு வந்ததையும் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லல. ஐ அம் சாரி சுரேஷ், நான் அதை மறந்தே போயிட்டேன். வா. வின்சென்ட் தானே அது? ஹலோ. அட நீங்களா? எங்க இவ்வளவு தூரம்? நான் சும்மா காத்து வாங்க வந்தேன். காலேஜ் இப்போதைக்கு திறக்கிற மாதிரி இல்ல, போராட்டம் ஃபுல் ஸ்விங்ல இருக்கு. நீ அந்த போராட்டத்துல கலந்துக்கலையா? பெரிய ஹீரோ இருக்கலாம் இல்ல? சே சே, அதெல்லாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க செய்யற வேலை. அவ்வளவும் போர். வீட்ல என்னடான்னா, சிங்கப்பூர்ல இருந்து அங்கிள் ஆண்டி வந்திருக்காங்க. அவங்க வந்தவ எவ்வளவு நேரம் தான் தாங்கிறது? அதான் வந்துட்டேன். இவன் ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கான்? நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் உனக்கு கம்பெனி கொடுக்கலங்கிற கோவமா? நீ என் வீட்டுக்கு வராம நான் உன் வீட்டுக்கு வரவே மாட்டேன். நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ஞாபகம் வச்சுக்கோ. சரி,
நீ வீட்டுக்கு வரல? ச்சே, நான் இன்னைக்கு தானே ஊர்ல இருந்தே வரேன். ஐயோ, நீ வந்துட்டு போனத நான் சுரேஷ் கிட்ட சொல்லிட்டேன். என்னங்க இது? நான் என்ன சொல்ல வேண்டாம்னு சொன்னல்ல? நான் அந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன், அப்படியே வீட்டுக்கு வந்தேன். இதனால நம்ம பந்தி ஒண்ணு மாறல. ஐஸ்கிரீம் ஒரு நிமிஷம் வரேன். நல்ல ஸ்மார்ட்டான பையன், எவ்வளவு அழகா பேசுறான். அவன் பேசுறத கேட்டுட்டு இருந்தா நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது இல்ல சுரேஷ்? மாஸ்டர் எப்ப வந்தீங்க? கொஞ்ச நேரம் ஆச்சு. நாங்க ஷாப்பிங் போயிருந்தோம். அட, இவன் ஆளே மாறிட்டான். இவன் எப்படி அடக்க ஒடுக்கமா இருக்கான்ல? சுரேஷ் அல ஒரு கஷ்டமும் இல்ல. என்னடா ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? நான் எல்லா விஷயத்திலயும் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். உங்க அம்மா உன்னை நிறைய விசாரிச்சாடா, நேரத்துக்கு சாப்பிடறானா தூங்குறானா? காபி சாப்பிட்டீங்களா? ஆ, இப்போதான். சரி, பேசிட்டு இருங்க, நான் இதோ வந்துடுறேன். சுரேஷ் இங்க வா. அந்த ஸ்ரீதர இறந்து உண்மையா சொல்ற. சுமி, நீ இல்லாம நான் வாழ வேண்டி வந்தா நான் என்ன செய்வேன் தெரியுமா? தற்கொலை பண்ணிப்பேன். கொஞ்ச நேரம் படுத்துக்கோங்க. என்ன சுமித்ரா, என்ன ஆகுது உனக்கு? பொண்ணில மாஸ்டர், இது தலை சுத்துற மாதிரி இருந்தது. எதனால இப்படின்னு தெரியல. எப்போவது வரும், உடனே போயிடும். தேவி, சுரேஷ் எங்க? டாக்டருக்கு போன் பண்றாரு. தேவையில்ல தேவி, அந்த சிவப்பு பெட்டியில இருக்கிற மாத்திரை ரெண்டு எடுத்து கொடு. டாக்டர் கூப்பிட்டியா? என்ன சுரேஷ், நீயும் பயந்துட்டு போல இருக்கு.
தேவி, எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணின போ. நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கமா. நீ இங்கே இரு, ஏதாவது தேவைன்னு என்ன கூப்பிடு. சுரேஷ், என் வீட்டுக்காரர் கொஞ்சம் ஃபோன் பண்ண, 484-8877. ஹலோ, ஹலோ. ஃபால்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், லைன் கிடைக்கவே இல்லை. நீ என்ன வந்துட்ட? சுமித்ராக்காக்கு இப்போ பரவாயில்ல. ஜெய்பாலுக்கு விஷயத்தை சொல்ல வேண்டாம். நான் ட்ரை பண்ணேன், ஃபோன் ஏதோ ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்புறம் கூப்பிட வேணான்னு சுமித்ராக்கா சொல்லிட்டாங்க. பாவம் அசந்து தூங்குறா, எதுக்கு நீ இங்கேயே படுத்துக்க? ராத்திரி மறுபடியும் ஏதாவது ஆயிடுச்சுனா? இங்க படுத்துக்க சொன்னாரு, நீ வேற எதுக்கு? நான் இங்க படுத்துக்கிறேன், நீ போய் உன் ரூம்ல படுத்துக்கோ. ஜெயா, உன் கவலை காரணம் எனக்கு புரியல. உனக்கு அது புரியாது, உனக்கு மட்டும் இல்ல யாருக்குமே. அந்த அளவுக்கு என்ன கவலை உனக்கு? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு என்ன குறை? நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு பேங்க் பேலன்ஸ், மூணு நாலு கம்பெனிகளுக்கு எம்டி, அழகான பங்களா, அற்புதமான மனைவி. அந்த மனைவி தான்டா என் கவலையே. வாட் டு யூ மீன்? உன் மனைவிக்கு ஏதாவது? உனக்கு தெரியும்ல, அவளை பார்த்த முதல் நாள் நான் ஆசைப்பட்டேன், ஆசைப்பட்டு தான் கல்யாணமும் செஞ்சுக்கிட்டேன். உண்மையை சொல்லணும்னா இப்போ அவளை காதலிக்கிறேன். அப்புறம் என்ன குழப்பம்? டே, என் குழப்பத்துக்கு காரணம் கல்யாணத்துக்கு முன்னாடி அவ ஒருத்தர் லவ் பண்ணிருக்கா. அதான் விஷயமா பாடையா? ஏண்டா இந்த காலத்துல எந்த பையனும் பொண்ணுமாவது காதல் மயக்கத்தை விழாம இருந்திருக்காங்களா? இல்ல, நான் உனக்கு கேக்குறேன், நீ யாரையும் லவ் பண்ணது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நீ ரெண்டு மூணு பொண்களுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கல, சொல்லு. ஐயோ ரமேஷ், உனக்கு புரிய மாட்டேங்குது, அது மாதிரி இல்ல. அன்னைக்கு எக்ஸ்ட்ரீம் லவ்வா இருந்தது அன்னைக்கு, ஆனா இப்போ இல்ல. இல்ல இல்ல, ஒருவேளை அவங்களுக்குள்ள உடலுறவு இருந்திருக்குமோன்னுதான் நான் சந்தேகப்படுறேன். சந்தேகம்? ஆனா அது பொய்யா கூட இருக்கலாம் இல்லையா? ஜெயா, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் நம்பணும். ஐ மீன், அப்பதான் அது ஒரு புது அத்தியாயமா இருக்கும். பழசையே நினைச்சு நம்ம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தா நிம்மதி தான் கெட்டு போகும். ஒரு நல்ல புருஷனுக்கு அது அழகில்லை ஜெய்பால். ஐ நோ ரமேஷ், நான் அதெல்லாம் மறக்கணும் தான் நினைக்கிறேன்.
என் சுமித்ராவை நேசிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஆனா அது என்னால முடியலையே. காரணம், அவளை பார்க்கும்போதெல்லாம் அவ பழைய வாழ்க்கை தான் என் கண்முன்னாடி வந்து நிக்குது. டே, உனக்கு தெரியும்ல சொசைட்டில என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்றான். அந்த சொசைட்டிக்கு பயந்து நான் அவ கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதாவது வாழ்க்கையில ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம். நோ. எஸ். டே, ரொம்ப புத்திசாலி ஆகாத. நான் உன்னை கேக்குறேன், இன்னைக்கு நீ வேற ஒரு பொண்ணோட வாழ்க்கை நடத்துறத உன் பொண்டாடி தாங்கிட்டு இருக்க. ஆனா என்னைக்கோ யாரையோ அவ காதலிச்சத உன்னால தாங்கிக்க முடியல. சுமித்ரா யாரையாவது விரும்பி இருந்தாலும் உனக்கு மட்டும்தான் வாழ்க்கைப்பட்டவ. நீ ஏன் அதை அப்படி எடுத்துக்கூடாது? சுமித்ராவை நீ நம்பணும், அவளை நீ முழுசாவே காதலிக்கணும். ஜெயா, நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. அடுத்த தடவை நான் துபாயில இருந்து வரும்போது நான் ஒரு குட்டி ஜெயபால பார்க்கணும். ஓகே ஓகே, குட் லக். தேங்க் யூ. சுரேஷ், பூரா நீ கிளாஸுக்கு வரவே இல்லையே, ஏன்? தினமும் நீ கிளாஸுக்கு வருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஆனா நீ வர்றதில்ல. அட்டெண்டன்ஸுக்கு என்ன பண்ணுவ? உன்கிட்ட ஒண்ணு கேட்டா உண்மையே சொல்வியா? நீ ஏதோ போதை மாத்திரையெல்லாம் சாப்பிடுறியா? ஸ்டூடெண்ட்ஸ் உன்னை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்க தெரியுமா? சுரேஷ் எப்ப பார்த்தாலும் கஞ்சா போதை மாத்திரை சாப்பிடுறான்னு. அதெல்லாம் ஏன் இஷ்டம்? நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. ஹாய், எங்க போற? நான் கேண்டீன் போறேன். நான் அர்ஜென்ட்டா போறேன். ஒரு ஸ்பெஷல் கேஸ் கிடைச்சது. பொட்டலம் தான். ஜீசஸ் தான் என்ன காப்பாத்தணும். வரேன். ஓகேடா. தேவி, என் வாழ்க்கையிலேயே நான் முத முதலா என் பொண்டாட்டிக்கு அடுத்தபடியா பார்த்த முகம் அது இந்த கருப்பு நிலாவத்தான். ஆமா ஆமா, பொய் சொல்ல விட மாட்டாளுங்களே. ஐயோ சுரேஷ் தம்பி, வருது தள்ளிவாயா. குறுக்கு சிறுத்தோம் குங்குமத்தில் வண்டி ரெடி ஆயிடுச்சு. மெக்கானிக் ஷெட்டு போனேன். மார்க்கெட் போயிட்டு இருந்தா அப்படியே ஒன்னா வீட்டுக்கு போலான்னு போயிட்டு இருக்கோம். மத்தபடி எங்களுக்குள்ள எந்த இதுவும். தெரியும் தெரியும் தெரியும். அப்புறம் உன்னை தேடி உன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தானே. எந்த ஃப்ரெண்டு? அது பேர் என்ன? அவன் பேர் வின்சென்ட். டிர டிர பைக்ல வரானே. வந்தோடனே சீட்டார ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல சுமித்ரா காக்கு உடம்பு குணமாயிடுச்சு. நல்ல சந்தோஷமா இருக்காங்க. இப்படியே நீ வளவளன்னு பேசிக்கிட்டு இருந்தா அங்க மார்க்கெட் காலியா. இப்ப எனக்கு எப்பவும் தமாஷ்டா. நான் போயிட்டு வந்துடுறேன். வரேன் தம்பி. டிக்கு, நீ இப்பவும் திருட்டாட்ட தான் ஆடி இருக்க. இல்லைங்க, உண்மையாவே டிக்கு. போதும், ரொம்ப ஆடிட்டோம். மணி 5 ஆகுது, இன்னும் ஏன் சுரேஷை காணோம்? அவன் நடந்தே வரான் போல இருக்கு. நான் காலையிலயே அவனை காலேஜ்ல பார்த்தேன். அப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. மறந்திருப்பா. என்ன மறதி? இந்த சின்ன பசங்களுக்கே இவ்வளவு மறதின்னா என்ன மாதிரி வாலிப பசங்களை பத்தி என்ன சொல்லணும்? உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுலயே எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனாலதான் உங்களோட இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றேன். அங்கிள் சொன்னது கரெக்ட் தான். உண்மையிலேயே உங்களுக்கு மனசுலதான் குறை. எங்க ஃபேமிலி டாக்டர் உங்க சொந்தக்காரங்கன்னு நீ சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்க அங்கிள் சொல்லிதான் எனக்கே தெரியும். ஆனா நம்ம ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் இருக்குன்னு அவருக்கு தெரியாது. செலவுக்கு பணம் கேட்டு மாமா கிட்ட போனேன், அவர் கொடுக்கல. சுரேஷ் இன்னும் காணோம். அப்போ நான் கிளம்புறேன். இன்னும் வெயிட் பண்ண முடியாது. எவ்வளவு நேரம் வெயில போட்டாலும் இந்த ஷர்ட் காயவே மாட்டேங்குது. நல்ல ஃபாரின் ஷர்ட் இது. டீயை கொட்டி கரா பண்ணிட்டீங்க, மறந்துடாதீங்க. கவலைப்படாத,
உனக்கு எவ்வளவு ஷர்ட்ஸ் வேணாலும் நான் வாங்கி தரேன். ஷர்ட்டோ பேண்டோ பனியனோ. சரி சரி போனா போட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால மன்னிச்சு விடுறேன். வேணா வேணா, தப்பு பண்ணது நான் தானே. நாளைக்கு நீ என் வீட்டுக்கு வா, அதுக்கு பிராயச்சித்தமா நான் உனக்கு ஒண்ணு தரேன். ப்ராமிஸ் ப்ராமிஸ். டேய் சுரேஷ் நீ இவ்வளவு சீப்பா நடந்துக்கு நான் நினைக்கிறேன். ஹலோ. எஸ் சொல்லுங்க. என்ன சுரேஷ், யார் போன்ல? வின்சென்ட் நேத்து பைக் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டானா? கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. பாவம், ரெண்டு பேரும் ஜாலியா எங்கேயே வெளியே போயிருந்தீங்க. வரட்டுமே காத்திருந்தேன்.
சதீஷோட ஃப்ரெண்டு பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். அங்க தான் போயிட்டு வரோம். ஹாஸ்டல்ல ரூம் கிடைக்கலையா? இல்ல. ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாம். உனக்கு உடம்பு சரியில்லையா? மறந்து சாப்பிட்டேன். வேலைக்காரி மூலமா தான் நான் அதை தெரிஞ்சுக்கணும். இல்ல அன்னைக்கு உங்களுக்கு எத்தனையோ முறை போன் பண்ணோம். ஃபால்ட்டா இருந்து இது பார் சுமித்ரா, அனாவசியமா என்கிட்ட பொய்யெல்லாம் பேசாத. அஞ்சாம் தேதி ராத்திரி தானே சுரேஷ் எத்தனை தடவை ட்ரை பண்ண தெரியுங்களா? அன்னைக்கு ராத்திரி பூரா ஒரு டெல்லி காலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எந்த ஃபால்ட்டும் இல்ல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இவன் ட்ரை பண்ணு பொய் சொல்றான். ராஸ்கல். நான் பொய் சொல்லல, போன் ஃபால்ட்டா தான் இருந்தது. ஆ போ. சாப்பாடு எடுத்து விட்டுமா? வேண்டாம் சொல்றல, போடுங்க. முன்னாடி ஒரு ஆளை விரும்பினேன், அவரையே கட்டிக்கணும்னு நினைச்சேன். அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதே மனசுல வச்சுட்டு இன்னும் பழி வாங்கணுமா? யார் செஞ்ச கர்மமோ விதி நம்மள சேர்த்துருச்சு. நான் அவரை மறந்துட்டு உங்களை மனசார ஏத்துக்கிட்டேன். ஆனா நீங்க Will you please leave me alone? அவ்வளவு தானே வேணும். சரி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சுமித்ரா, சுமித்ரா கதவு தர பிளீஸ். சுமித்ரா துப்பு 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 சொன்ன கேளு துப்பு. கமான், என்ன சாக கூட விட மாட்டீங்களா? சுமித்ரா, சுமித்ரா, நான் இனிமே உன்னை விட்டு போக மாட்டேன். சத்தியமா சுமித்ரா, நான் சில சமயம் என்னையே மறந்துடுறேன். என்னை மன்னிச்சிடுறேன். இனிமே உன்னை பிரியவே மாட்டேன். சுமித்ரா.
சுரேஷ், நீ இவ்வளவு சீப்பா நடந்துக்குவேன் நான் எதிர்பார்க்கல. எல்லாம் விதிதான் இல்ல சுரேஷ். வின்சன் செத்துட்டான்னு நம்ப முடியல. இந்த நியூஸ் கேள்விப்பட்டவனே யாரோ பொய் சொல்றாங்கன்னு நான் நினைச்சேன். அவன் பைக்ல ஏறிட்டான்னா ஓவர் ஸ்பீடு போறதுதான் அவன் பழக்கம். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் சாகத்துக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணீங்க இல்ல சுரேஷ்? சுமித்ரா, நம்ம முதல்ல பீச்சுக்கு போறோம். அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு இங்கிலீஷ் படம். அதுக்கப்புறம் ஷாப்பிங் போறோம். உனக்கு தேவையான துணி, மணி, ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். என்ன, ஓகே, ஹாப்பி தானே? தேவி, நாங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வரோம். சீக்கிரம் பாரு, யாராவது பாத்திர போறாங்க. பாக்கட்டும் டியா, அதுக்கு தானே வர சொன்னேன். நீ என்ன போதை மாத்திரை எல்லாம் சாப்பிடியாமே? உண்மையா? ஒழுங்கா மரியாதையா இருக்கிறது தான் இங்க இரு, இல்லனா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. நிஷா, சுரேஷ், என்னாச்சு? எப்படி கூச்சல் போட்ட? இப்படியே தூங்குறது? தேவையில்லாத நினைப்பெல்லாம் விட்டுரு. சுமித்ரா, இதோ வந்துட்டங்க. ஒழுங்கா பெட் எடுத்து போட்டு தூங்க பாரு. என்ன கூச்சல் போட்டுட்டு இருக்கா? ராத்திரிலாம் தூங்க விடாம கண்ட நாய்கள்லாம் வீட்டுல சேர்த்து வச்சுக்கிட்டு நாளைக்கு அவனை ஹாஸ்டல் போக சொல்லு. பல்லு தேய்ச்சிட்டு குளிக்காம இங்க வந்து உட்காந்துட்டு என்ன செஞ்சிட்டு இருக்க? நீ என்ன என்னத்தையும் படிச்சு முடிச்சிட்டியா? கொஞ்ச நாள் நீ சரியாவே படிக்கிறது இல்ல. வர வர உன்னோட போக்கி சரியில்லை. மாதவன் மாஸ்டருக்கு லெட்டர் எழுதியிருக்கேன், நாளைக்கு வராரு. நீங்க எல்லாத்துக்கும் வீட்டை விட ஹாஸ்டல் தானே நல்லது. எப்பவும் ஒத்தாசைக்கு ஆள் இருப்பாங்கல்ல. சுமித்ராக்கா, எதுக்கு இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு உனக்காக என் வீட்டுக்காரர் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. இன்னும் ரெண்டு நாள்ல கிடைச்சிடும். சுமித்ராக்கா, நீயும் வளர்ந்துட்ட இல்ல, உன்னோட குழந்தைத்தனத்தெல்லாம் மாத்திக்க. நீ தனியா இருக்க பழகிக்கணும். போய் குளிச்சிட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டு. எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? பாவம் சுமித்ராக்கா,
உன்னை காணணி எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு யார்கிட்ட கோபம்? எதுக்காக கோபம்? எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லு. நான் உனக்கு விரோதியா? இல்ல இல்ல இல்ல. நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். என்னவோ நீ கொஞ்ச நாளா என்ன வேதனைப்படுத்துற, அது தப்பு. சுரேஷ் சாப்பிடவா. எனக்கு எதுவும் வேண்டாம். தேவி அந்த போன் அட்டன் பண்ண. ஹலோ. ஆமா அக்கா, சார கேக்குறாங்க. கடலூர் போயிருக்காரு, எப்படியும் நாளைக்கு காலையில வந்துருவாருன்னு சொல்லிடு. Thank you.
Ha ha ha!